ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு ஜே ஜே பச்சன் கார்டன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிவ்அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட், ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். நேத்தோடு நம்மளோட கிவ்அவே கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நல்ல வரவேற்பு நமக்கு அந்த வீடியோவில். நிறைய புது கமெண்ட்ஸ் நமக்கு வந்துச்சு. புது மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணனால தான் நமக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பி. இன்னும் நம்மளோட சேனல், இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது இன்னும் 5 பேர் மட்டும் வந்துட்டாங்கன்னா 3000 நம்ம ரீச் ஆயிரும். ஸோ அது இன்றைக்கோ நாளைக்கோ நடந்துடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம கிவ்அவேக்கு வந்து வின்னர்ஸ் 10 பேர் சூஸ் பண்ணியாச்சு. நைட்டு வரைக்கும் நான் கரெக்டாக டைம் வாட்ச் பண்ணி அதில் யார் இது வந்திருக்கோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நான் போன கிவ்அவே வீடியோ நம்ம சொல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், 20 லைக்ஸ் வந்தால் போதுன்ற மாதிரி நான் அதிலே சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு நம்பவே முடியல. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து ஒரு ஒரு நாளைக்கும் வந்து மாற்றம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வீடியோ போட்ட 2 நாளில் ஒருத்தர் லீடிங்கில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னொருத்தங்க லீடிங்கில் இருந்தாங்க. எனக்கே வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்குற மாதிரி இருந்தது. எங்களுக்கே ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம சேனல் தானா அப்படின்ட்டு. நம்ம கிவ்அவே முடிகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலலாம் வேறு லெவலில் எனக்கு ரீச். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்தாங்க, நிறைய கமெண்ட் வந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தையும் மோட்டிவேஷனலும் நமக்கு இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் கமெண்ட் என்னோடய கிவ்அவே பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிலதெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்து ஒரு மருந்து தான் நமக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுல, என்னோடய ஸ்டோரி நான் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ கொண்டு வர விரும்பலை. எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஆச்சு, சேனல் எப்படி வந்தது, எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா. எனக்கு பர்சனல் சொல்கிறதுல விருப்பம் இல்லை. கார்டனிங் மட்டுமே போகலாம். ஸோ சிம்பத்தி எதுவுமே வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். தேவை கிடையாது. ஸோ உங்களோட ஸ்டோரியெலாம் படிக்கும் போது சிலருக்காக நான் ப்ரே பண்ணது, சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. சிலர்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வளர்க்க நாங்கள் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி பிடிக்கும், இயற்கையாக வளர்ந்தது பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் லவ் ஃபெயிலியர்னால நான் கார்டனிங்குள்ளே வந்தேன். நாங்கள் சிலர் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தனால வந்தேனேங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி எனக்கு. என்னையும் மதித்து இந்த சேனலில் நீங்கள் மதித்து நீங்கள் கிவ்அவேக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கிவ்அவே கிடைக்குமோ கிடைக்கலையோ ஆனால் கமெண்ட் பண்ணோன்னு போட்டிங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டுக்கு நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது. இது வந்து எனக்கு பெரிய விஷயம். நான் கொடுக்குற 3rd கிவ்அவேல இந்த கிவ்அவே வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஜூன் மந்த் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஆக்சுவலாக ஜூன் மந்த் என்னோடய பர்த்டே. ஆனால் எதனா ஒரு சம்பவங்கள் நடந்து அந்த ஜூன் மந்த் எதுனா ஜூன் ஜூலைனாலே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஸோ ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூன் மந்த்தை நான் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம சேனல் ஆரம்பித்ததுமே ஜூன் தான். ஜூன் 17th நம்ம சேனல் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் 4th இயர் கம்ப்ளீட் ஆகி 5th இயரில் நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஸோ இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் பண்ணோன்னு ஆசையாக இருக்குது. எல்லாருமே ப்ரே பண்ணலாம். நம்ம வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொந்த வீடு கட்டி நம்ம பிடிச்ச மாதிரி கார்டனிங் பண்ணோம். அது எல்லாமே வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறது நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம நல்லது பண்ணுறோம் இல்லையா. ஒரு சின்ன செடி வளர்த்தா கூட அது நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு ப்ளஸ் வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணுறோம், பூமிக்கு ஒரு நல்லது பண்ணுறோம். அதனால் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் 10 பேர் சொல்கிறேன், யார் யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இதுதான் லாஸ்ட்டு, ஓகேங்களா. லாஸ்ட் மீன்ஸ் நம்ம எடுத்திருக்க ஃபைனல் லிஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு இப்போ நோட் காட்டுறேன் பாருங்கள். நோட்டில் எழுதி வச்சுருக்கிறது டைம் போட்டு எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கரெக்டாக பார்த்துட்டே வந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா நான் நோட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 பேர் எழுதினேன். 12 பேரில் வந்து 2 பேர் கிடையாது, ஓகேங்களா. லாஸ்ட்டில் அவங்க கொஞ்சம் 12 and 11 likes வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான், இது வந்து 9 காலுக்கு நான் எடுத்த லைக்ஸ் கவுண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து
12:00 எடுத்தது. 12:00 எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். 2 மணிக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்படின்றவங்க. 162 likes வந்திருக்கு அவங்களோட கமெண்ட்டுக்கு. அவங்க நம்பர் 1. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டட் அடினியம் ஒன்று கொடுக்க போகிறோம். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் டே அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு லாஸ்ட் மினிட்டில் வந்து மாறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இவங்களதும் ஹர்ஷவர்தன் சிவசக்தி 8325 இவங்களும் வந்து எனக்கு ரொம்ப டையில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா 9:15 நான் எடுக்கும் போது 100 இருந்தாங்க. நைட்டு பார்க்கும்போது, நைட் 12:00 பார்க்கும்போது 104 வந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாஸ்மின், செகண்ட் வந்து ஹர்ஷவர்தன் சிவசக்தி 104 ஓகேங்களா. நம்பர் 3rd வந்து ராஜி, அவங்க வந்து கேரளா மலையாளமில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 63 likes வந்திருக்கு. நம்பர் 3. நம்பர் 4 பார்த்திங்கன்னா சிவசக்தி 46 likes வந்திருக்கு அவங்களோட கமெண்ட்டுக்கு. நம்பர் 4. நம்பர் 5 பார்த்திங்கன்னா விவேக் SVS 38 likes வந்திருக்கு. நம்பர் 6 பார்த்திங்கன்னா கவிதா PV 7RS 36 likes வந்திருக்கு. நம்பர் 7th பிளேஸ் பார்த்திங்கன்னா ரோஸீஸ் 6301 20 likes வந்திருக்கு. நம்பர் 7. நம்பர் 8 வந்து நந்திதா நட்ஸ் 18. இவங்களது வந்து நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நைட்டு பார்க்கும்போது என்னோட யூடியூப்பில் வந்து இவங்களோட இது இருந்துச்சு, கமெண்ட் இருந்தது. காலையில் பேர் செக் பண்ணலாம், மறுபடியும் க்ராஸ் செக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவங்களோட கமெண்ட்டே மிஸ் ஆகிடுச்சு என்னோடதில். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் வாங்கி பார்த்தா அதில் இருந்தது. அப்புறம் கன்ஃபார்ம் ஒரு டிலீட் பண்ணிட்டாங்களோன்னு பயமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தாக்கா எங்கள் ஹஸ்பண்டோட வீடியோ கீழே, அந்த வீடியோவுக்கு கீழே இவங்களோட கமெண்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்து 8th பிளேஸில் இருக்காங்க. 9th வந்து சம்பத்குமார், அவங்க வந்து 18 likes கிடச்சிருக்கு 9th பிளேஸ். 10th பிளேஸ் பார்த்திங்கன்னா சேஷுப்ரியம் 16 likes வந்திருக்கு 10th பிளேஸ். ஸோ வின் பண்ண எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். உங்களோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நான் பேர் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாமே வந்து வின் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் வரவங்களுக்கு கிராஃப்டட் அடினியம், செகண்டில் வரவங்களுக்கு சீட் க்ரோன் அடினியம், அதுக்கப்புறம் 3rd டென்த்து பிளேஸ் வரைக்கும் வரவங்களுக்கு மல்லி செம்பருத்தி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து 10 வரைக்கும் வின் பண்ண எல்லா 10 மெம்பர்ஸ்க்குமே ரெயின் லில்லி நார்மல் வெரைட்டி, அதாவது பிங்க்கு ஒயிட்டு எல்லோ, நான் எல்லாமே பிரித்து பிரித்து நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து 3 பல்ப்ஸ் கொடுக்க போகிறோம். அது எய்தர் பிங்க்காகவும் இருக்கலாம், இல்லைனா எல்லோவாக இருக்கலாம், இல்லை ஒயிட்டாக இருக்கலாம், எனக்கே தெரியல. என்ன மிக்ஸ்டுன்னு தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி 3 கலரும் கன்ஃபார்மாக வருமானாலும் அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் டேக் பண்ணல, மொத்தமாக எடுத்து வீடு காலி பண்ணுற டைமில் அப்படியே செப்பரேட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுது. ஸோ அது 3 பல்ப்ஸ் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறது. இப்போ சொன்ன பேர் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. 8056248694 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. உங்களோட அட்ரஸ்க்காக கரெக்டாக 10 பேரும் நம்ம அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த வாரத்துக்குள்ளவே கிவ்அவே சென்ட் பண்ணிவிடுவோம். யாருக்கு என்னென்ன பிளான் கொடுக்குறோன்றதை நான் வீடியோவில் கொடுக்குறேன். ரொம்பவே நன்றி இந்த வீடியோவுக்கு, நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு. இன்னும் நம்ம 4K 5K ரீச் பண்ணும் போது நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 3rd கிவ்அவே ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நம்ம 3K ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கிவ்அவேக்கான கிஃப்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பி எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வரும். கார்டன் செட் பண்ணது, அரேஞ்ச் பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணது, அப்புறம் கார்டன் டூர் போடலாம், என்னென்னலாம் நான் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.